देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थितायै नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः। லாரி பஸ் கார் இதெல்லாம் சைடுல நிக்கணும் தெரியாதாமா? ஏ யூ கரெக்ட் டிரைவர் வண்டி சைடுல போடு இல்லங்க சம்பாயம் வாங்க இல்லங்க சம்பாயம் வாங்க இல்லங்க சம்பாயம் இல்லங்க சம்பாயம் கொஞ்சம் பொறுமை யூ ப்ரோசீட் ஊர்வலமா நான் கூட வசூல் பண்றீங்களா டிரைவர் இவங்களுக்கு அஞ்சோ பத்தோ கொடுத்தறப்ப இந்தாமா நாங்கலாம் படிச்சவங்க பிச்சை எடுக்க வரல நாங்கலாம் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்பிள் எங்க மெக்கானிக் அசோசியேஷன் ஆண்டு விழா கொண்டாட போறோம் இவர்தான் எங்க தலைவர் தெரியுமா? ஏ யூ தலைவர் என்ன தலைவரே நான் வரதுக்கு முன்னாடி பரப்பு வந்துட்டீங்க முருகன் ஆட்டோமேஸ் சார்பாக மலர் மாலையை தலைவர் அவர்களுக்கு தலைவர் தலைவர் அவர்களுக்கு ஏ முருகன் ஆட்டோமேஸ் சார்பாக மாலை சூடன அவர்களுக்கு கொடு தலைவர் அவர்களுக்கு வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் நோ ஃபிரண்ட்ஸ் இப்போ எங்களுக்கு மரியாதையா வழிவிட போறியா இல்லையா? அதே தான் கேக்குறோம் வழிவிட போறீங்களா இல்லையா? நானே உங்களை ஒரு கை பாத்துறேன் லெட் இ ஃபூல்ஸ் எல்லாரும் ஸ்டாண்ட் போடுங்க எங்க மேல ஏத்துக்க பார்க்கலாம் என்ன சமாச்சாரம் ஏமா என்னாச்சு
அந்த மாலை போட்டுட்டு இருக்கிற பிளடி ஃபூல் வழிய விட மாட்டேங்கறா. தொலைச்சிடுவேன் சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. குமார், நாம எல்லாம் மரியாதை உள்ளவங்க, அவங்க எல்லாம் பணக்காரங்க, ஒத்து போக மாட்டாங்க. அதுக்கு நான் எனக்காக அவங்க எல்லாம் போச்சு சொல்லுப்பா, தயவு செஞ்சு போச்சு சொல்லுப்பா. எல்லாரும் போங்க, எல்லாரும் போங்க, தயவு செய்து போங்க, எல்லாரும் போங்க. நீங்க சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க யாரு இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர் கர்ணம் கிராம முன்சீர்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த அம்மா சொல்லிச்ச, அந்த பிளடி ஃபூல்னு சொல்லிச்ச, அவனோட அப்பா. ஏய் தலைவர் உன் அப்பா? தலைவர் புள்ள? ஐயோ நான் அவனோட புள்ள இல்லைங்க, அவன் எனக்கு புள்ள. ஓ பெரும் தலைவர், பெரும் தலைவர் வாழ்க. வாழ்க வரேன். நீங்க போங்க, போய் வண்டியில இருங்க. ஊர்வலம் வரும்போது குறுக்க வண்டி கலாட்டாவா பண்றீங்க? நான் ரிப்பேர் பார்க்க மாட்டேன். இத பாரு, உனக்கு கேக்குற பணம் தரேன், ரிப்பேர் பண்ணு. பணம் தரீங்களா? அப்ப ரிப்பேர் பண்றேன். என்னடா அதெல்லாம்? அவனை விடு, இதை பாரு, சும்மா பாக்காத, ரிப்பேர் பாரு. பாரு குரு, ரிப்பேர் பண்ணாத, அங்க கரெக்டா பண்ணல. ஏய் குண்டா, கம்முனது மேன். டிரைவர் வண்டி ரெடி. தேங்க் யூ. ஏய் கூலி குனிடா. பாக்கி. ஏய் சிந்து, உன்னை வர்ணிச்சு ஏதோ எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கா? படி. அரகன் கேர்ள். நான்சென்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? கர்வம் பிடித்தவள், திமிர் பிடித்தவள், அகங்காரம் பிடித்தவள், பேய் பிடித்தவள், அதுதான் அர்த்தம். அவன் மூஞ்சில அடிச்சிட்டு வா. அவன் மூஞ்சில அடிச்சு அவன் திருப்பி எனக்கு அடிப்பான், நானே வச்சுக்கிறேன். சிந்து, நீ வண்டி ஓட்டினா நான் உட்கார மாட்டேன். நீ பின்னாடி உட்கார, டிரைவர் வண்டி ஓட்டுறார். டிரைவர் வண்டி இடு. எப்ப பார் தகராறு. சிந்து, இது உன் வீடு தானே? ஆமா, இது என் வீடுதான். இது என் வீட்டு வேலைக்காரன். ஓ, உங்க வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் படியை இப்படி உருண்டு உருண்டுதான் சுத்தம் படுத்துவாங்களா? அப்படி இல்ல மேன், எழுந்து நின்னு கூட்டணும். கூட்டலம்மா, சின்ன முரளி சம்பளம் கொடுத்தாரு. சரி இப்போ சிந்து, என்ன இது? இன்னைக்கு எங்க வீட்டுல சம்பள நாள், இப்படிதான் நடக்கும். என்ன நடக்கும் சம்பள நாள்? மிஸ்ஸே, நீயும் சம்பளம் வாங்கினே? இல்ல, போனஸ் வாங்கணுமா? சரி இப்போ என்ன இது? என்ன இது? ஒன்னும் புரியல. பல்லு? என் பல்லு? இருக்கு. உன் பல்லு? இருக்கு. அப்ப யார் பல்லு? மிஸ்ஸே இங்க வா. இது உன் பல்லா? உனக்கு முன்னாடி விழுந்தவன் பல்லா? தெரியாதுமா, மாசத்துக்கு ஒரு பல்லு விழுவுதுமா. மாசம் ஒரு பல்லு விழுவுதா? சரி, இது வெளியில எடுத்துட்டு போய் யார் பல்லுன்னு சண்டை படாம பிரிச்சுக்கோ. போ சரிமா. போ கிரேசி, மேல போல. உன் வீடு என்ன புரியாத? ஹலோ டாடி, ஷீ இஸ் மிஸ்ஸஸ் கிரேசி தாம்சன். மை டாடி மிஸ்டர் ரங்கதுரை. குட் மார்னிங். வணக்கம் மிஸ்டர் ராங்கதுரை. நோ, ரங்கதுரை. எஸ் ராங்கதுரை. ஆல் ரைட். தேங்க் யூ. லெட்டர் ஃப்ரம் மதர் சுப்பீரியர். ஹாய் சிந்து, எப்போ வந்த? பரீட்சையில எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன் கிரேசி. மை பிரதர் மிஸ்டர் ராமதுரை. ஹலோ, வணக்கம் மிஸ்டர் ராம்துரை. நோ, ராம். எஸ் ராம்.
ஆல் ரைட் லீவ் இட் थैंक यू இன்னைக்கு சம்பள நாள்ல அதான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் உன் சம்பள நாள்ல நான் பார்த்தேன் மிஸ்டர் ரம்துரை ரொம்ப நல்லா இருந்தது வணக்கம்மா வணக்கம் வணக்கம் நான் தான் விட்டு பட்லர் ஐ அம் கரெக்ட் கரெக்ட் நல்ல நாளுதுமா வந்திருக்கீங்க நீ சம்பள வாங்கிட்டே வாங்கல சாயங்காலம் தான் வாங்கணும் வாங்கு வாங்கு நல்ல செம்பியா வாங்கு காபி வெயிட் எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ராங்குதுரை சார் முதலாளி எஸ் முதலாளி ராங்குதுரை நான் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வேலை பாத்துக்கிறேன் என் பொறுப்பிலே விட்ட வறுப்பண்ணும் இந்தியாவில இல்ல தேங்க் யூ லண்டன் பாரிஸ் ஆர்க்டிக் அண்டார்டிக் பூமத்திய ரேகை கடக ரேகை மகர ரேகை மச்ச ரேகை கை ரேகை நான் எதுக்கு இதெல்லாம் உங்க கையிலே சொல்றேன்னா நான் காலடி வச்ச நேரம் எண்ணி 10 மாசம் அந்த பொண்ணு அந்த வீட்ல இருக்காது என்ன சொல்ற நீ ஒண்ணும் அந்த பொண்ணு வெளிநாடு போகும் அல காட்டி நல்ல இடத்துல கட்டிக்கும் ஓ வெரி குட் உன்னோட இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே நீதான் என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் philosopher and guide thank you okay okay asindu take her to room okay tupaki 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 thank you come hi chitti ungala enga ella therudhu eppa vanda ipa da nalla irukke oh yen ipdi alichu poita hostel sapadi illa crazy yes she is my chitti pushpa hello mrs pushpa rangdurai hello I am Mrs. Crazy Thompson. I see. Yeah. இப்ப மிஸ்டர் தாம்சன் எங்க இருக்காரு? ஐயோ மிஸ் தாம்சன் என்னாச்சுங்க? ஏறீங்க? புஷ்பா நான் அஞ்சு வாட்டி மேரி பண்ணிக்கிட்டேன். அஞ்சு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அப்போ அஞ்சு புருஷன் உயிரோட இருக்காங்க? இல்ல. வறு புருஷனே அஞ்சு வாட்டி டைவர்ஸ் பண்ணி பண்ணி மேரி பண்ணிக்கிட்டேன். மகாபாரதத்தை கொஞ்சம் உல்டா பண்ணி போடு அப்ப மிஸ்டர் தாம்சன் எங்க தாம்சன் மை தாம்சன் ஓ காட் கிரேசி ப்ளீஸ் கூல் டவுன் கம் அண்ட் டேக் ரெஸ்ட் ரெஸ்ட் யா எஸ் ரெஸ்ட் ரிலாக்ஸ் थैंक यू अरे क्या यार थैंक यू वेरी मच वेरी गुड सिंधु गुड गुड ओके ओके सिंधु Come on, my son. Cheers. என்னடி அப்படி வாய்ப்புலது பாக்குறே? பிஸ்கி டேபிளுக்கு வந்துட்டா. அப்பா அம்மா அண்ணேங்கற பேரமே கிடையாது. நம்ம முதலாளி ரங்கதுரையோட வீட்ல. அதுதான் அவரோட பெஸ்ட் பாலிசி தெரியுமா? யா எந்த தப்பு பண்ணு. ஆனா அவரோட சேர்ந்து பண்ணு. இது அவர் மகனுக்கு மட்டும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் தான். தப்பு பண்ணுவோமா? கேஸ் காம். இன்விடேஷன் கார்டு இருக்கா யாரை பார்த்துடா கேக்குற எங்க துறையோட ரெண்டாவது மகனை பார்த்துதான் என்னடா சொன்ன நீங்க சேர்ந்து வந்தா இந்த வட்டாரத்துக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய மகாளி சொல்லியிருக்காரு இந்த வட்டாரத்துக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா ஆமா அதுவும் தான் என்னன்னு பாத்துடுறேன் ஏன்டா போய் வந்து விழுற சின்ன மகாளி ஜெயிலிருந்து வச்சாரு 3 வருஷம் போதாது இவனுக்கு 30 வருஷம் போடணும்னு கோர்ட்ல வாதாடின என் குடும்ப வக்கீல் அவர்களே ஹாய் நம்ம மாவட்டம் மாவட்டமா வெறும் மாவட்டம் இல்ல மாவட்ட தலைவர் மட்டக்குளம் மன்னார்சாமி சொன்னா எல்லாருக்கும் புரியும் அது மட்டுமா நான் சமூக விரோதியின் பொய் சாட்சி சொன்ன தலைவர் அவர்களே உங்களை மறக்க முடியுமா தவட என்னது என் அம்மா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ காரணமா இருந்த என் சித்தி அவர்களே உங்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் ஆஹா அம்மாவோட சாவுக்கு காரணம் கேட்ட மகனே
நக்சலைட்டின் முத்திர குத்தி ஜெயிலுக்கு அனுப்பி சரித்திரத்திலேயே ஒரு புது இடம் பிடிச்சிருக்க மிஸ்டர் ரங்கதுரை அவர்களே உங்களுக்கு அப்பா செய்யற அத்தனை அக்கிரமங்களுக்கும் ஆமாசாமி போடுற என் அருமை அண்ணன் திருவாளர் ராமதுரை அவர்களே எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே உங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் எங்கடா போற தங்கச்சியை பார்க்க போற என் தங்கச்சியை பார்க்க உனக்கு என்னடா உரிமை இருக்கு உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் அடிக்க மாட்டேன் ஏன்னா நீ எனக்கு மூத்தவன் கவனத்தை இதுல செலுத்து சிந்து நீ இன்னத்துக்கு கீழே பாட்டில கலந்துக்காம மேல வந்தே எனக்கு பிடிக்கல கலந்துக்கல இன்னத்துக்கு பிடிக்கல அது வந்து இறந்து போன எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது இந்த பார்ட்டினாலதான் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை வரும் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் சிந்து அட அண்ணா அண்ணா நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேனா நான் உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு இல்ல ஏமா இப்படி அழைச்சிட்ட நீ வந்து அழைச்சு போயிருக்க சீ நாட்டி கேர்ள் யார் மாது தம்பி ராஜதுரை நான் பார்த்த ஒரு மாதிரி நல்லதான் ஐ நோ ஹூ யூ ஆர் வாங்கடா சரி ஆமா என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் பணக்காரங்க வீட்டு ரகசியம் பணக்காரங்க வீட்ல இருக்கிறவங்கள விட பப்ளிக் தான் அதிகமா தெரியும் ஆம் ஐ கரெக்ட் யூ வெரி கரெக்ட் நீங்களும் நானும் ஒரே கட்சி ஐ அம் கிரேசி தாம்சன் ஹலோ சிந்து உன்னை மூணு வருஷம் கழிச்சு பாக்குறங்கிற மகிழ்ச்சியை விட கீழே நடக்கிற பார்ட்டியில கலந்துக்காம இருக்கிற பாரு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இந்த வீட்லயே நம்ம அம்மா குணம் உன் ஒருத்தி கிட்டதாம இருக்கு என்ன அது உன் குணம் எனக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாதா வரமா அண்ணா கொஞ்சம் பாலாவது சாப்பிட்டுட்டு போயேன் வேண்டாமா இந்த வீட்டுல நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சிந்து எனக்கு உறவுன்னு சொல்லிக்க நீ ஒரு தீதனமா இருக்க மிஸ்ஸஸ் கிரேசி எஸ் காக்கா கூட்டத்துல இந்த குயில் கொஞ்சம் விட்டுட்டு போறேன் டோன்ட் வரி ராஜதுரை நான் கோட்டான் கூட்டத்தையே பார்த்துட்டு வந்திருக்கிறேன் வரமா வரங்க எங்க ஊர்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு வண்ணும் பிடிக்கல ஒண்ணும் பிடிக்கல எங்க என்ன பார்த்து சொல்லு ஒன்ன பிடிச்சிருக்குது அப்புறம் உங்க அண்ணன் சின்ன அண்ணன்ல அத பிடிச்சிருக்குது வேற எதுவும் பிடிக்கல இப்போ எனக்கு ஜல்பு பிடிச்சிருக்குது அதுக்கு ஒரு நல்ல மருந்து ஏற்பாடு பண்ணட்டுமா ஏய் சீசர் கீழே விடு பிரியா டான்ஸ் ஆடுமா விடு விடு விடா சீசர் என்ன வேணும் ஏ சீசரேங்க சீசரா கிளியா பாட்றங்கட்ட போய் கேளு ஜோக் அடிக்காத மேன் டா குட்டி இல்ல 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 நாயா எஸ் நாய் போட பாத்தீங்களா குமார் இன்ஜினியரிங் வர்க் இது நாய் விக்கிற இடமும் இல்ல நாய் ஹாஸ்பிடலும் இல்ல குமார் இன்ஜினியரிங் வர்க்ஸ் ஐ நோ மேன் இவே படுவே யூ 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 என்கிட்ட விளையாடாத மரியாதை நாய் என்கிட்ட கொடுத்துடு குத்து குத்து என்ன நீ தினம் ஒரு தகராறோட வர மை சன் உன் வீட்டு பக்கமா தான் ஒரு குண்டு பையன் டா குட்டி தூக்கிட்டு வந்ததா வழியில சொல்ல எங்களுக்கு நாய் திருடுற வேலை இல்ல மேடம் குண்டு பையா எடுக்கிறேன் நாய் திருடு என்ன இது நாய் நாயா என்கிட்ட இல்லன்னு தானே சொன்னேன் ஆமா கைய விடு வலிக்குதா வலிக்கட்டும் உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனா அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நோ வித்தியாசம் நோ டிஃபரன்ஸ் விடு மை சன்
நீ தானே அதுக்கு அரகந்த் கேர்ல சர்டிபிகேட் கொடுத்தே ஐ அம் சாரி மை சார் கிரேசி அங்கே கொலையிரே வாட் கொலையிரே வாங்க கொலையிரே டேய் ஹூப் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா சின்ன முதலாளியா ஆனந்தமா இருக்கு வாழ்க வளர்க அப்பா அம்மா சௌக்கியமா உங்க அப்பா வீட்ல தான இருக்காரு என்னடா காலம் காத்தலே வெட்டி முடிக்க ஆரம்பிச்சிட்ட ஏமா என்னைய உதவாக்குறன்னு நினைச்சியா அம்மா அம்மா என்னடி என்னாச்சு நம்ம சின்ன மகாலி ஜெயில்ல இருந்து வந்துட்டாருமா அப்படியே ஆமா உங்க அப்பா காணாம போனத பத்தி நீ ஏதாவது சொல்லிட்டியா நீங்களா சொல்றீங்களா இல்ல நானா தெரிஞ்சிட்டுமா தெரியறதுக்கு என்னப்பா இருக்கு நீ ஜெயிலுக்கு போன ஒரு மாசத்துல வீட்டை விட்டுட்டு போனவரதா இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல இது ஊர் அறிஞ்ச ரகசியம் நான் ஊர் அறிஞ்ச ரகசியத்தை கேக்கல நீங்க அறிஞ்ச ரகசியத்தை கேக்குறேன் முத்தையா எப்படி காணாம போனாரு இப்படி பேசி பேசி தான் 3 வருஷமா என் வாய் அடைச்சு வச்சிருக்கீங்க இப்போவாது சொல்லி சொல்லுங்களே யாருக்கு தெரிஞ்சு யாரதா என்ன செய்ய முடியும் பெரிய முதலாளி உங்களுக்கு எதிரா எங்க அப்பாவை சாட்சி சொல்ல சொன்னாரு அவர் முடியாதுன்னாரு ஒரு நாள் வீட்டுக்கு வர சொன்னாரு போனாரு திரும்பி வரவே இல்ல போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்தீங்களா நாங்க குடுக்கிறதுக்கு முந்தி உங்க அப்பாவே போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு போலீஸ் வந்தாங்க விசாரிச்சாங்க போனாங்க வருஷம் 3 ஆச்சு போறப்படுங்க எங்க எங்க அநியாயம் நடந்துச்சு அங்க வேண்டாம்ப்பா போன என் புருஷன் திரும்பி வர போறது இல்ல அத கேக்க போய் இருக்குற இந்த ரெண்டையும் பறி கொடுக்க நான் விரும்பல நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் எங்களை இதோட விட்டுடுப்பா இனிமே என்ன செய்ய போறீங்க ஏதாவது ஒரு எஸ்டேட்ல சாதாரண கூலியா சேர போறேன் எங்க அப்பா என் மேல குத்துன நக்சலைட்ங்கற முத்திரைய முதல்ல நான் அழிக்க போறேன் அப்புறம் அப்புறம் முப்புறம் எரித்த சிவனா மாற போறேன் ஓகே வா குரு ஓகே ஓகே வா வந்து டெஸ்ட் பண்ணு வா ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 குமார் இன்ஜினியரிங் வர்க்ஸ் குப்பு தள்ளு நம்ம ஊர் மகாஜனங்களே இன்றிரவு பெரிய நாயகியின் குச்சிப்புடி நடனம் இந்த கோவிலில் நடக்க போகிறது ஆஹா அந்த கால அல்லி ராணியின் அடுத்த அவதாரம் சிந்து ராணியா இல்லை இளம் உள்ளங்களை சுண்டி இழுக்கும் இந்த காலத்து ஜீனத்தம்மரா ரேகாவா என்ன அருமையான நடை என்ன லுக்ஸ் மைக் டெஸ்டிங் குமார் இன்ஜினியரிங் சர்வீஸ் புதுமையான மைக் டெஸ்டிங் இல்லை இல்லை இந்திர லோகத்திலிருந்து இந்த நீலகிரிக்கு வந்து இறங்கி கான்வென்ட்டில் படிக்கும் ரம்பையா ஊர்வசியா மேனகையா திலோத்தமையா மஞ்சு பாகவியா சாரி மஞ்சு வாஷினியா ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 4 குமார் இன்ஜினியரிங் வர்க்ஸ் மெதுவா 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 குரங்கு பெடல் போடு குரங்கு பெடல் குரங்கு நாய் பெடல் போடாதே குரங்கு பெடல் போடு நாய் பெடல் போட்டே போச்சு பாலம் இல்ல மேடம் பாவம் பாலம் பாவம் அது இல்ல போடு போடு அது போடு அது கால் 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 தூக்கி மேலே வை மேலே மேலே அப்படி பரவாயில்ல புடிச்சுக்கோ பரவாயில்ல புடிச்சுக்கோ ஆக்சிடென்ட் வந்தா இதை விட பெரிய பெரிய புடி எல்லாம் நான் தாம்சனை புடிச்சிருக்கிறேன் ஹே 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 டிவி ஓ வாவ் வீடியோ வீடியோ இதெல்லாம் ஏதுமே ரிப்பேர் பண்ணுது ஏய் இன்ஜினியர் நீ பெரிய ஆளு மென் அல்லா ரிப்பேர் பாக்குறே போடு நல்ல பட்டலாம் அவருக்கு போட தெரியாது நான் போடுறேன் நகருங்கோ வாட் நகரு மூ ஓ மூ போடு போடு பலமென் இருங்க ஏய் 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 வாட்யார் வாட்யாரா ஓ வா சரோஜா தேவி பிஷ் பிஷ் பிஷ்
சிந்து வில்லன் வந்தாச்சு மேன் ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு உனக்கு ஆக்சிடென்ட் வந்தா இங்க லவ் சாங் கேட்ற வச்சிட்டு இருக்கியா ஏன்டா ராஸ்கல் ஆக்சிடென்ட் ஆனா நேரா ஏன் வீட்டுக்கு தகவல் தெரிவிப்பியா இங்க உன் வீர பிரதாபத்தை காட்டுவியா நான் உங்க வேலைக்காரன் இல்ல தகவல் சொல்றதுக்கு ஆக்சிடென்ட் ஆனா ஹெல்ப் பண்றது மனித தன்மைங்கிறது தெரியாதா இந்த மாதிரி பணக்கார பொண்ணுகளை ஆக்சிடென்ட்ல காப்பாத்திட்டா அவ தன்னை காதலிப்பாங்கிற ஒரு நப்பாசை வளர்த்துக்கிட்டு அலையிறவங்க அல்ப புத்தி எனக்கு தெரியாது இத பாருங்க இதான் நீங்க முதல் தடவை என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க வயசுல மூத்தவர் மரியாதையை காப்பாத்திக்கங்க என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற ராஸ்கல் ஏய் ரம்தரே ரம்தரே உதவி செஞ்சவங்களை அடிக்கிறது தப்புன்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு ஓகே ஐம் சாரி இன்ஜினியர் வா வா சரியான சிடுமூஞ்சி மனிதன் சிந்து ஹாய் ராஜதுரை என்னமாச்சே உனக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க எனக்கு ஒண்ணு இல்லனா வெரி சிம்பிள் மைனர் ஆக்சிடென்ட் இத பாரு எனக்காக நீ மறைக்கற ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லனா ஐ அம் ஆல் ரைட் ஆ இப்ப குதிப்பே அந்த வண்டர்ஃபுல் பாய் மட்டும் இல்ல ராஜதுரை இன்னேரம் உன் தங்கச்சி மை தாம்சன் கூட தேவலோகத்துல இருப்பா எந்த பையன் அவன்தாப்பா இந்த ஊர் இன்ஜினியர் இல்ல ஓ நம்ம சிதம்பரம் பிள்ளையோட பிள்ளையா சிதம்பரம் புள்ளையோட புள்ளை இல்ல சிதம்பரத்தோட புள்ளை அப்படியா வாட் அப்படியா தமிழ் குட் மொழி அதை கொலை பண்ணாதே அது சரி ராஜத்ரே உன் தங்கச்சி மேல எனக்கு கெட்ட கோபம் ஏ வாட் ஏ காப்பாத்துன அந்த பையனுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல சரி அத்த விடு அவன் யாரு உன் அண்ணன் ரம்தரே கற்பேன் அவன் அந்த பையனை வாய்க்கு வந்தபடி டீசன்ட்லாம திட்டுறான் உன் தங்கச்சி வாய் முடிக்கு கம்முன்னு இருக்கா நியாயம் டெல் கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுக்கு சாரி தேங்க்ஸ்னு கூட சொல்ல தெரியல இல்ல ரம்தரே திட்டனதே விடுப்பா உன் தங்கச்சி ஒரு நாள் அந்த பையன் கண்ணத்து பலார்னு அரஞ்சா அவன் அதெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையா வந்து ஹெல்ப் பண்ணான் தேங்க்ஸ் சொல்லல டெல் சிந்து உதவி செஞ்சத மறக்கறவங்கள நான் என்னைக்கு மன்னிக்க மாட்டேன் இந்த சின்ன வயசுலயே அந்த பையன் தன் உழைப்பாலே முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான் இந்த காலத்துல அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க ஹவ் இன்டெலிஜென்ட் ஹி இஸ் அவ மனசை நீ புண்படுத்திட்ட நான் என்ன வேணும்னா செஞ்சேன் You know I'm a temperamental girl. What temperament? Peppermint. Un temperament andha payanukku irundha un vaayila irukka pallala egri irukum. Ungitta peruma padra maadhiri namma amma guna mattum illa. Verukkira maari unga appa gunamum kalandirukku. Indha rendavu sonna paaru adhu unakku vena. Ambu seluthravanga mele namma thiruppi ambu seluthanum. Appadi dhaan Jesus sollirkar. Naan anju vaatti divorce panni panni marry pannikittenna. Adhukku enna kaaranam? Naan en Thompson mele vechirundha ambu தாம்சன் இந்த பர்மா உன்னை அடுத்த தடவை பார்க்கும்போது புது சிந்துவா பார்க்கணும் என்ன வரட்டுமா உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆமா சுதந்திர போராட்டத்துல உன்னை முத முதல்ல ஜெயில பார்த்த அதே மாதிரி தான் இருக்க அதுக்கு காரணம் அன்னைக்கு சாப்பிட்ட களியை தான் நான் இன்னும் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனா நான் அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆயிட்டேன் நீ இன்னும் தியாகி சிதம்பரம் பிள்ளையாவே தான் இருக்க நாட்டுக்கு சேவை செஞ்சது அதை வித்து காசு பண்றதுக்கு இல்லப்பா காந்தி சிஷன் ஆச்சே ஆமா இதெல்லாம் யார் வேலை என் பையன் பா என் மகன் ஓ மகனா அப்படியா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறானா இல்லப்பா இங்க தான் இருக்கான் ஊர்ல மெக்கானிக் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் பம்ப் செட் அதுக்கு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் இந்த டிவி செட் கூட சில ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி சில அவனே செஞ்சு தயார் பண்ணிருக்கான் வர 10ஆம் தேதி பஞ்சாயத்துக்கு பிரசன்ட் பண்ண போறான் வெரி குட் ஜீனி நாயுடு போட்டோ பாத்தியா அவரை தான் மானசீக குருவா நினைச்சிட்டு இருக்கான் ரொம்ப சந்தோஷம் பா வா வா போலாம் இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கான் மகன் அவனை ஏன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்பல அனுப்பலையா இடம் கிடைக்கலப்பா இவ்வளவு திறமையானவனுக்கு இடம் கிடைக்கல திறமைக்கு யார் சார் இடம் கொடுக்கறா 50000 ரூபாய் 70000 ரூபாய் ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இவன் தான் மகனா அவரோட மகன் என்னோட கொஞ்சம் புத்திசாலி சார் இவரே நம்ம எஸ்டேட் ஓனர் ரங்கதுரையுடைய தோட்டத்துல வேலை செய்யற தொழிலாளின்னு சொல்லுங்க இவர்தான் சார் அவர் மகன் பேர் குமார் வணக்கம் சார் வெரி குட் இவ்வளவு சின்ன வயசுல பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கியே ஒர்க் எல்லாம் பார்த்தேன் வெரி பிரில்லியன்ட் தேங்க் யூ சார் சிதம்பரம் இந்த மாதிரி ஒரு புத்திசாலி பையனை இந்த கிராமத்துல அடைச்சு வச்சிருக்கதை நான் மன்னிக்கவே மாட்டேன் அடுத்த தடவை நான் வரும்போது உன் பையனை என் கூட அனுப்பி வைக்கிறேன் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது ஓகே அப்புறம் வரட்டுமா சரி சோம்பேறி கழுதுங்க ஒருத்தன் இருக்க மாட்டாங்க டேங்க்ல தண்ணி இல்ல போதும் டேய் மோட்டர் போடுங்கடா டேய் மீசன் மோட்டர் ஓடலிங்க முதலாளி மெக்கானிக்க கூட்டி வர பட்லர் போயிருக்காரு ஐயோ எல்லாம் எங்க போய் தொலைஞ்சீங்க பைப்ல தண்ணி வரலையே சீக்கிரம் வாங்க குரு பங்களா டக்கரா இருக்குல்ல சினிமாலே மெக்கானிக்கல் சொந்திருக்காங்க என்ன டேய் இவனுங்களை கூட்டிட்டு வந்த என்ன டேய் இவங்க வீட்டுக்காங்களை கூட்டிட்டு வந்த வாங்க குரு போலாம் டேய் ஆத்திரப்படாதீங்க சார் டேய் யார் வீடா இருந்தா என்னடா ஸ்பேனரை கையில எடுத்துட்டா தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும்
என்னடா உங்களை நெத்தி வச்சுக்கிட்டு பேச்சு, போய் வேலையை பாருங்க சொல்றா. சரி சரி போய் வேலையை பாருங்கடா. வெள்ளக்காரன் காலத்து மோட்டார் போல இருக்கு, காயெல்லாம் சரியா தானே இருக்கு. ஏய் குப்பு, மோட்டார்லாம் கரெக்டா தானடா இருக்கு, ஃபுட்பால் அடிச்சிருக்கா பாருடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல குரு, ஃபுட்பால் ஒண்ணு அடிக்கல, எல்லாம் ஓகே தான். வா மெதோ மெதோ, வயிறு வயிறு செம்ம வயிற்றுடா. ஃபியூஸ் போர்டில் போய் பார்க்கலாம், அங்கே ஏதாவது ரிப்பேர் இருக்கும். வா. ஏய் என்னடா அது, ஃபியூஸ் கேரியரே காணோம். ஒன்று ரெண்டு மூணு. ஆமாம், ஒரு ஃபியூஸ் கேரியரை காணோம். அதனால தான்டா கரண்ட் சப்ளையே இல்லை. சப்ளை இங்கே இருக்கு. அக்கா வேலை தானே அது. கனெக்ஷனை நீ கட் பண்ணிட்டு எங்களையே வரவழைச்ச. உதவிக்கு ரிப்பேர் சார்ஜ் டபுள் பேட்டரில வேணும். ரிப்பேரே பார்க்கல, மோட்டார் ரிப்பேர் பண்ணறியா என்ன? அம்மா மனுஷ ரிப்பேர் பண்ணிட்டால தூள் பைக்க குரு. அடிக்கடி ரிப்பேர் கூப்பிடுங்க, கனெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். நீங்க என் கைடா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சிரிப்புன்னா என்னன்னே தெரிஞ்சது. குமார், உங்க அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னே தெரிஞ்சது. அப்படின்னா உங்களுக்கு கான்வென்ட்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? அங்கயா ஒரே டிசிப்ளின், மதர் சிஸ்டர் புக்ஸ் பிரேயர் இவ்வளவுதான். கான்வென்ட்னா அப்படிதான் இருக்கும், உன் வீடு மாதிரி அடி தடி சண்டை இருக்கும். நீங்க அப்ப சினிமாவே பார்க்க மாட்டீங்களா? எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்ன ஒரே ஒரு படம் பார்த்தேன். அவ்வளவுதானா? நான் முன் வயசுல இருக்கும்போது தினம் மூணு மூணு ஷோ பார்ப்பேன், 3:30 6:30 9:30. நேத்து கூட நானும் குருவும் ஏழாவது தடவையா மரவச்சரித்திர பார்த்தோம். பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஸ்டோரி. கமலும் சரிதாவும் என்னமா நடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆமா, கதை என்ன? இந்த பக்கம் கமல் வீடு, இந்த பக்கம் சரிதா வீடு. கமல் சரிதாவுக்கு குட் நைட் சொல்ல லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, பதிலுக்கு சரிதா லைட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி. இத்தனை வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணே ஃபியூஸ் ஆகும். ஆகலையே? ஆகலே. இல்ல இது என்ன பெருசு, நான் என் தாம்சனுக்கு குட் கிரேசி. ஆமா, கதை முடிவு என்னாச்சு? ட்ராஜடி, ஹீரோ ஹீரோயின் செத்து போறாங்க, அதான் எனக்கு பிடிக்கல. ஐ லைக் ட்ராஜடி வெரி மச், எனக்கு ட்ராஜடி தான் பிடிக்கும். எனக்கு ஹாஃப் காமெடி ஹாஃப் ட்ராஜடி தான் பிடிக்கும். ஹாஃப் காமெடி ஹாஃப் ட்ராஜடி? எஸ். வேசி நீ, என் தாம்சன் செத்தது ஹாஃப் ட்ராஜடி, நான் உயிரோடு இருக்கிறது ஹாஃப் காமெடி. ஏய், அங்கே ஏதோ ட்ரம் சத்தம் கேக்குது இல்ல? ஆமா, என்னமோ நடக்குது அங்கே.
கல்யாண பொண்ணு ஏவாள மாப்பிள்ள பேரு ஆதாமா கோபேரு கழுத்த மேலேறி அழகா ஒரு கோலம் போறாங்களா அஞ்சாறு குயிலுக சங்கீதம் படிக்க இந்திரலோகத்து சுந்தரி மாதிரி அங்கொரு மயில் நடிக்க காடானது சொர்க்க வீடானது கோடை மழை மேகம் கொட்டு மண மேளம் கோடை மழை மேகம் கொட்டு மண மேளம் கல்யாண பொண்ணு ஏவாள மாப்பிள்ள பேரு ஆதாமா தேனுண்டு தினையுண்டு தெம்பாக இருக்க வாலிபம் வளர வீரியம் விளங்க மூலிகை இருக்கிறா சாத்தி இல்லாமதான் இங்கு இல்லாதது மூங்கிலுக்குள்ள முத்தெடுத்து மாலை கட்டி போடு கல்யாண பொண்ணு அதுக்கு இல்ல நாக்குனா ஒரு பொண்ணுடைய வயசையும் பணக்காரனுடைய வருமானத்தையும் கேட்க கூடாது ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க 10 MBBS சீட்டுக்கு என்ன வாங்குறீங்களோ அது என்னுடைய ஒரு மாசத்து வருமானம் அப்போ ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானமா ஐயோ என்னங்க என்ன சத்தம் வெரி குட் இப்பதான் உங்க அப்பா விட்டுட்டு போன இடத்த நீ பிடிச்சிருக்க இந்த ஒழிகங்கிற கோஷம் தான் பணக்கார முதலைகளுக்கு எதிரா நாம போடுற முத பிள்ளையார் சொல்லி நாம சாகடிக்காம செத்து போயிட்டானே அவனோட மகன் கண்ணையும் வேற யாரு இருக்காங்க வேற யாரு நிப்பா உங்க மகன் தான் நக்சலைட்டு முத்துல குத்துறோம் இல்ல அவனும் தான் நினைக்கிறான் காயில போட்டு வா தைரியமா போட்டு தைய மகன் கண்ணையா போறவளே போறவளே பொண்ணு ரங்கோ ரங்கோ புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கோ ரங்கோ நான் நானே தான நானே தான நானா தான நானே தான நானே வரவரமே கேக்குறது இல்ல நீ நான் என்ன செய்யறது குரு அடி வாங்க ராஸ்கல் படா இல்லன்னா இன்னொன்னு கோழி பயமா இருக்கு பாடத்துக்கு
ஓவர் தட வயர் கனெக்ஷன்லயே மிஸ்டேக் வருது அப்ப அது வேற கனெக்ஷன் இப்போ இது வேற கனெக்ஷன் கனெக்ஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும் இது கூட தெரியாதா இது பாசிட்டிவ் இது ரெண்டு சேர்ந்தா தானே கரண்ட் பாராகும் குடுக்கலாம் எப்பவும் குடுக்கலாம் பட் அது ஷாக்ல எண்ட் ஆகாம இருக்கணும் அது லூஸ் कांटेक्ट மை கனெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட் மேடம் இன்னமோ இங்க அடிக்கடிக்கு ரிப்பேரும் கனெக்ஷனுமா நடக்குது எப்படியோ ரிப்பேர்லாம் சரிபட்டனா சரிப்பா எல்லாம் சரிபடுத்த மேடம் நீ சரிபடுத்திட்ட தெரியுது எங்க சரிபடுத்தனே சரிபடுத்தல இல்ல சரிபடுத்துப்பா எப்படி எப்படிமா எங்க இந்த கேஸ்ட் போட்டு காட்டு போடு சரிபடுத்திட்ட சொல்றேன் சரிபடுத்தல ஓ காதல் வந்திருக்கு ஆசையில் ஓடி வந்தேன் பாலோ பழமோ தேவையில்லை பெரிய முதலாளி உங்களை அவசரமா கூப்பிடுறேன் காதல் வந்திருக்கு ஆசையில் எல்லாம் சரியாச்சு இல்ல அப்ப நான் வரட்டுமா என்ன இதெல்லாம் நாளைக்கு நீ ரிப்பேருக்கு வர வேண்டாம் डेंजरस गेम बाय बाय नाले की नहीं वंदे इधर रिपेयर पंडत के बार वर्षाओं वर सुत्तियल बच्ची बाटे मणल मेटे இப்போ எனக்கு புது வேகம் வந்தாச்சு நான் 1 2 3 சொல்ல பிறகுதான் நீங்க எல்லாம் ஓடணும் ஓகே ஓகே ரெடி ரெடி 1 2 3 ஏய் அப்பா கொண்டு பையா அவங்க ஓடிட்டாங்களாடா இல்ல பறந்துட்டாங்க அவங்க பறக்கட்டும்டா நாம இந்த மண்ணல கிச்சி கிச்சான் தாம்பால விளையாடுவோமா ஓ விளையாடலாமே ஆமா நீ தான் ஜெயிச்சிட்ட அதுக்கு என்ன ஏய் என்கிட்ட போய் சொல்றியா நீ வேணும்னா எனக்கு விட்டு கொடுத்த நான் கூட கா விட்டுடுவேன் டூ படிக்காத ஆமா நான் வேணும்னா விட்டு கொடுத்தேன் ஏய் 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 மா நீ எனக்கு விட்டு கொடுக்கணும் உன்னால தோல்வி தாங்கிக்க முடியாது ஏ முடியாது உன் பிறப்பு வளர்ப்பு அப்படி ஒரு சின்ன விஷயத்து கூட நீ அப்செட் ஆயிடுவ சரி பந்தயத்துல நான் தோத்துட்டேன் நீ சொல்றபடி கேக்குறேன் நோ 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 நான் தான் தோத்து போயிட்டேன் நீ எது சொன்னாலும் கேக்குறேன் எது சொன்னாலும் சேவியா எது சொன்னாலும் ஆ சரி எது சொன்னாலும் சேர ஓகே என்ன செய்யணும் சொல்லு ஓகே ஃபாலோ மீ ஐயோ இவ்வளவு ஆழமான கிணறு இதுல விழுந்தா ஒரு எலும்பு கூட கிடைக்காது வா ஆ என்ன செய்யணும் சொல்லு
உன் கண்ணை கட்டிக்கிட்டு நான் சொல்றபடி இங்கேயே நடக்கணும். இங்கேயே நடக்கணுமா? ஆமாமா, அக்ரிமெண்ட். ரெடி ரெடியாமா? ஸ்டார்ட் ஃபார்வர்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் ஃபார்வர்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் டவுன், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். உனக்கு இவ்வளவு துணிச்சல் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. இதை பாரு குமார், நான் ஒருத்தரை நம்பிட்டா எதையும் செய்வேன். சிந்து, அல்ல நான் பாத்துக்கிட்டா இருந்தேன், நீ தான் வின் பண்ண. ரங்க என்னங்க, எங்க அண்ணன் ரெண்டு நாளா காணோம், என்ன ஆனார்னு தெரியும். மறுபடி விஷக்கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்குதே டெலிபோன் போஸ்ட், அங்க இருந்தா. தகராறுக்கு வர நேரம் இல்ல, வழிய விடுறா. நானும் அதுக்கு வரல. இவளோட அண்ணன், இதுக்கு முன்னாடி காணாம போன இவளோட அப்பா, ரெண்டு பேரும் எங்கன்னு கேட்க வந்திருக்கேன். ஊர்ல எவனா காணா போவான், அதுக்கு என்ன ஏண்டாவது கேக்குற? ஊர்ல அவுத்து விட்ட ஒரு புலிகால தெரிஞ்சிட்டு இருந்தா பிறக்கிற கண்ணு குட்டிக்கு எல்லாம் அதுதான் அப்பனா இருக்க முடியும். எல்லடா சொன்ன கையடா, எடுறா கைய. சின்ன வயசுல பளிஞ்சடு கூட விளையாடுவோமா, அப்பெல்லாம் நான் விழுந்துருவேன். இப்ப அண்ணன் விழுந்துட்டாரு இல்லனா? ஒண்ணு இல்ல, வா போலாம். நீ வீட்டுக்கு வரல? இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. இல்லனா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வரட்டுமாமா? இப்ப எப்படி இது மாதிரி இந்த மாதிரி டபுள்ஸ் போறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பப்ளிக்கா இப்படி தான் போகணுமா? யுவர் கவர். ஆமா, கவர் தான். ரொம்ப அடிபட்டுருச்சாமா? எப்படி அடிபட்டது? இன்னொரு கீழே வந்து காட்டுமா, அந்த பூல என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டான். இனிமே தள்ளி விடாத பின்னால உட்காந்து போமா. ஜாக்கிரதையா போமா. எனக்கு எங்க அப்பா தெய்வம். தெய்வம் பேசாத எனக்கு கோவம் வரும். அப்ப உனக்கு தெரியா, உங்க அப்பாவை சமாதி பண்ணி கோயில் கட்டி கும்பிடு. கருத்து பிடிச்சு வெளியே
அடுத்தவன் கால புடிச்ச காலம் மலையேறி போச்சு. இனிமே இந்த கைகள் புடிக்க வேண்டியது அவனுக்கு கழுத்தத்தான். இது நடக்கும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த பாருங்க, உள்ளார போங்க. நான் சொல்ற உள்ளார போங்க. இனிமே இவங்க இந்த ஊர்ல இருக்க முடியாதுடா. நானும் ஒரே ரத்தங்கிறதுனால என் ரத்தத்தின் ரத்தமே என்ன மன்னிக்காத. இவ அப்பனையும் அண்ணனையும் அனுப்பிச்சிய, அதே இடத்துக்கு என்னையும் அனுப்பிச்சிடு. நீ உள்ள போங்க. உன கவலை தும்புதா? இப்போ உன்னை அடிச்சுட்டு அவங்கள அடிக்க சொல்றியா, இல்ல அவங்கள அடிச்சுட்டு உன்னை அடிக்க சொல்றியா? என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஓஹோ, எல்லாரையும் சேர்த்து அடிக்க சொல்றியா? என்ன கேட்ட? எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்குன்னா இப்ப காட்டுறேன். உங்களால உயிர் விட்ட அந்த கூலிக்கார முத்தையா எனக்கு மாமனார். இவ என் மனைவி. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. என்ன இருந்தாலும் இவர் எனக்கு அண்ணன். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தமிழன் பண்பாடு இல்லையா? இழுக்கால நீங்க சண்டை போடும் போதே நாங்க வந்துட்டோம். எப்படி நீங்க ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக கட்டணமாலாம். இங்க கொண்டா. அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு எங்களால முடிஞ்ச ஒரு பிரசன்ட், அதை நீங்க அவசியம் ஏத்துக்கணும். கண்ணையா, எத்தனை நாளா நீ எங்கடா போயிருந்த? நான் எங்க போயிருந்தேன்? முதலாளி ராமதுரைக்கு தெரியுமே. அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ அதான் எனக்கு நடந்துச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாறா நாங்க காப்பாத்திட்டோம். சொல்லல. இப்பவே இவ்வளவு கோவப்படுறீங்களே, முதல்லயே சொல்லியிருந்தோம்னா ஐயோ என்ன ஆயிருக்கும். அதனாலதான் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். வேண்டாம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. வாங்க போலாம்.
எங்கே வந்தாய் பெண்ணே? என்ன பாஷ மாறுது? குருவுக்கு மனசு சரியில்லை, அவர் இப்போது சமாதி நிலையில், சீ தியான நிலையில் இருக்கிறார், யாரும் அவரை பார்க்க முடியாது. தள்ளு. குமார், 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 குமார் உன்னத்தா! குப்பு, நான் பேச மாட்டேன், வந்த விஷயத்தை கேட்டு அனுப்பு. அடடா, குருவோட மனசு ரிப்பேரான காரணம் இப்பதான் புரியுது. வந்த விஷயத்தை கேளு. சிஷ்யா, என்னை மன்னிக்க சொல்லு. அம்மையாரை தாங்கள் மன்னித்து அருள் புரிய வேண்டும் சுவாமி. நடக்காது போ, நடக்காது போ. வென்னே, என்ன சுவாமி சொல்றாரு மேடம்? சிஷ்யா, நீ ஏன் கொஞ்சம் எடுத்து சொல்ல? நீ சொல்றது, இவர் சொல்றது, அதை வாங்கி நான் சொல்றது, நான் என்ன புரோக்கரா இல்ல ஏஜென்டா? குமார், ப்ளீஸ் குமார், நான் இனிமே உன் மனசு நோகடிக்கவே மாட்டேன். பாரு, ப்ராமிஸ். நீ என்ன பத்தி ஆயிரம் சொல்லு, நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நீ எங்க அப்பாவை பத்தி பேசுனியே. ஏய் குமார், வேகமாடி கிரேசி. எனக்கு வேகம் இப்படித்தான் வரப்போ விளையாடுது கிரேசி. விளையாடுதே கூப்பிட்டேன். ஐயோ எடுத்து அடி, இந்தா வாங்கிக்கோ. ஏய் குமார், என்ஜினியர். ஏய் குண்டா. ஹலோ, உங்க அண்ணன் வண்டி ரிப்பேர் பண்ணியாச்சு. ட்ரையல் பாக்கணுமே. பாருங்க என்ஜினியர், நீ ரிப்பேர் பண்ணனே பண்ணல நம்புறது. ஸ்டார்ட் பண்ணி காட்டு. நீ கை வச்சா ஸ்டார்ட் ஆகும், நம்ம கை வச்சா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஓட்டி காட்டு. உட்காருங்க. சீ, இது உங்க அண்ணன் கற்பேன் வண்டி, நான் உட்கார மாட்டேன், நீ உட்கார். குண்டு பையா நீ வா, நம்ம விளையாடுவோம். ஒரு பொண்ணு கூட நான் வர்றது இதான் முதல் தடவை. என்ன பேசணும்னு எனக்கு தோணல, நீயே பேசு. குமார், டு பி ஃப்ரேங்க் வித் யூ, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட ஃப்ரீயா ஹாப்பியா வெளியே வர சந்தர்ப்பம் இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? வயசுக்கு மீறின விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? தப்பானது இல்லை, இது ஒரு தத்துவம். அப்போ சொல்லு. ஒரு மனுஷனுக்கு மூணு விஷயங்கள் தேவையா? என்ன அந்த மூணு? உயிர் வாழ வசதி, ஒரு எதிர்கால கனவு, ஐ மீன் அம்பிஷன், அப்புறம் என்னைக்கும் நம்ம மேல பாசம் செலுத்துற இன்னொரு ஆத்மா. குட். எனக்கு அதுல ரெண்டு தான் இருக்கு, மூணாவது இல்ல. யூ மீன் ஆத்மா? அந்த மூணாவது இடத்துக்கு நீ இருக்கேன்னு சொன்னா போதும், இந்த உலகமே என் கையில. இத பார் சிந்து, இளம் வயசுல இப்படிப்பட்ட கனவுகள் கற்பனைகள் வரும், அதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? நிச்சயமா வரும், நீ மனசு வச்ச. அலையலையாக அழகழகாக நீர்பாயும் ஓடைக்கரையில் நீராடும் நீல குயில்கள் எந்த நாடும் வாழ்வர்.
எழுதும் கவிதைகள் முழுதும் உணர்ச்சியை பிழிந்திடும். நீர் பாயும் ஓடைக்கரையில் போயிருக்காரு. வந்துப்பா, கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுப்பா. நீ பிறந்ததுல இருந்து உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு நான் தான்ப்பா உன்னை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு தான் நான் இல்லாம நீ வந்திருக்க. இல்லப்பா, குப்பைகிட்ட சொல்லிதான் வந்து. பரவாயில்லவா. அதனால பரவாயில்லப்பா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு இங்க வந்து நீ நல்லா இருக்கணும் வேண்டிக்கோப்பா. அங்கிள், நான் தான் குமார கூட்டிட்டு வந்தேன். அப்பா, எஸ்டேட் ஓனர் ரங்கதுரல்ல, அவரோட டாட்டர் சிந்து. நான் பாத்துக்கேன்ப்பா. அங்கிள், நான் கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். குமாரோட இன்வென்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். ஐ லைக் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் வெரி மச். நீ அவனுடைய இன்டெலிஜென்ஸ் மட்டும் லைக் பண்ணா எனக்கு சந்தோஷம். அங்கிள், இது ஃபாரின் போலராய்ட் கேமரா, கிளிக் பண்ணவனே போட்டோ வந்துடும். அப்படியா? ரொம்ப விலை இருக்கும் போல இருக்கமா. இதென்ன ஒரு 3000-4000 இருக்கும், அவ்வளவுதான். எங்க அப்பா ஃபாரின் போயிருந்தப்போ இதை எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு குமார் பிறந்த நாள் இல்ல, இது அவருக்கு பரிசா கொடுக்க போறேன். தகுதிக்கு மீறின பரிசும் தகுதிக்கு மீறின உறவும் ரொம்ப தப்புமா. இதெல்லாம் என் பையனுக்கும் பிடிக்காது இல்லையா குமார்? ஆமாப்பா. குமாருக்கு கொடுக்கலான்னு நான் ஆசையா கொண்டு வந்தேன், நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். All the best. அந்த கேமரால ஒரு போட்டோவாவது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. சிந்து, இங்க வாமா. இதுல நாம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ, குப்பு, இந்த கேமரா வாங்கி ஒரு போட்டோ எடு. குருவுக்கு என்னுடைய அன்பளிப்பு. கொடுக்கலாமா? தாராளமா. ரெடி? வருது. குப்பு, விலையெல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. குமார், குமார் வா சாப்பிடலாம். அப்பா வந்து என்னப்பா சாப்பிடறதுக்கு முன்னாலே மென்னு முழுங்குற? இல்லப்பா,
உங்ககிட்ட சொல்லாம ரெண்டு பேரை சாப்பிடறதுக்கு கூப்பிட்டேன். என்ன பாதி, நீ உன் பிறந்த நாள சந்தோஷமா தாராளமா கூப்பிடு கூப்பிடு வாங்க. இவங்கதான் உன் ஃப்ரெண்ட்ஸா? என்ஜினியர், உனக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் தியாகி சித்தம்பரம் பிள்ளை, இந்த புள்ளைய பெத்த உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலங்க, இருந்தால் நன்றி. புரியல? சாப்பிட்டதுக்கு அப்புறம் புரியும். வாங்க சாப்பிடலாம். ஐயா, ரெண்டு இலை சேர்த்து போடுறது. அழையாத விருந்தாலே வந்திருக்கோம், அனுமதி உண்டு இல்ல? இதை விட பெருமை என்ன உன் பையனுக்கு, அழைக்காம விருந்துக்கு வந்திருக்கீங்களே. வாங்க வாங்க. சித்து இங்கதான் இருக்கியாமா? நானும் வந்திருக்கேமே. வாங்க வாங்க. ஏ சிந்துவோட சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா. நீ ஏன் நிக்கிற, உட்கார போறியா? ஒழுங்க போய் பரமாறு போ. அது யாருமே? என் வைஃப். ஏய், யுவர் வைஃப்? எஸ். அண்ணி உங்களுக்கு தெரியாது? அவங்க தான் எங்க அண்ணி. ஒரிஜினல் வைஃப். ஐயோ, நீ போமா. ஒரிஜினல் வைஃப் தானே? ஓகே ஓகே. நீ நல்லா இருக்கணும்ப்பா. இது உங்களுக்குப்பா. குமார் வாழ்க. மடி வாழ்க. இதுதான் என்ஜினியரோட பிறந்த நாள் கேக். இது உன்னோட வேலை தானா? ஊரே பேசுற இவங்களோட புது உறவுக்கு நீதான் காரணமா? என்றி என்றி ஏண்டா எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தனமான இடத்துல அவளுக்கு உறவு பிடிச்சு கொடுக்குறியா? என்ன சொல்ல, உறவு பிடிச்சு கொடுக்குறவன். வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுப்பா. உன் மனசுல நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ரோட்ல போற ரவுடி மாதிரி பேசுற. இது யார் வீடு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என் தங்கச்சிக்கு ஓ வீட்டுல என்ன வேலை? அவளுக்கு விருந்து வைக்கிறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன யோகியதை இருக்கு? அதுக்கு பதில் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த பையனோட பிறந்த நாள், இவங்க எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட கூப்பிட்டு இருக்கான், வந்திருக்காங்க. இதுல என்ன தப்புங்கிற? ஓ வீட்டுல பிறந்த நாள்னா அப்ப மகங்கிற மரியாதையே இல்லாம ஒன்னா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு பொம்பளைங்களோட ஆடுற அசிங்கத்தையும் செய்யலிய. இவ்வளவு வக்காலத்து வாங்குறியே, இவளுக்கு நீ என்ன அண்ணனா இல்ல மாமா? வேணாம். உனக்கு இது முன்னாலே தெரியுமா? எந்த வீட்டுல நுழைஞ்சாலும் அந்த வீட்டு பொண்ண பத்தே மாசத்துல வெளியே அனுப்பிட்டு சொன்னியே, அது கருத்தை தானா? இன்னும் பத்து மாசம் ஆகல, ஆவட்டும் பாக்கலாம். என்ன நடக்குது? இதை விட வேற என்ன நடக்கும்? ரங்கதுரையோட பொண்ணு லவ் பண்றா. பொண்ணு என்ன? ரைட் துறை பொண்ணா இருந்தாலும் வயசு வந்தா லவ் தான் பண்ணும். அப்போ இது வரைக்கும் என் பொண்ணுக்கு லவ் கோச்சிங் தான் கொடுத்துட்டு இருந்தியா? என்ன மிஸ்டேக்? இந்த ஏஜுக்கு மேல நீ ஒரு சின்ன பொண்ண மேரி பண்ணிக்க? அப்பப்ப அட்வைஸ் கேட்டா சொல்லுவேன், நீ கேட்டாலும் சொல்லுவேன். போனும். ஷட் அப் பொண்ணே. நோ ஆங்கிரி. லவ் தேய் நெய்பர். பக்கத்து வீட்டுக்காரனையும் உன்னை போல் நேசி அப்படின்னு ஜீசஸ் சொல்லி இருக்கார். இந்த பையன் பக்கத்து வீட்டுல இல்ல, 4 கிலோ தள்ளி இருக்கான். என்ன தப்பு? யூ கெட் அவுட். தேங்க் யூ. மேல போ. ராம் துரே கெட் அவுட் சொல்லுது, ரம் துரே மேலே போ சொல்லுது. வாட் கன்ஃபியூஸ்ட் ஃபேமிலி. நீ ஒழுங்கா கான்வென்ட் போய் சேர மாட்டேன். என்னையா சிதம்பரம் புள்ள, எப்படி எல்லாம் சௌக்கியமா? உன் பையன் செய்யற தொழில பெரிய முன்னேற்றம் போட்டிருக்கு. அவன் ரொம்ப பெரிய ஆளா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் பெரிய இடமா பார்த்து வளைச்சு போட்டுக்கலாம் நினைக்கிறான் போல் இருக்கு. ஐயா, நீங்க என்ன கூப்பிட்டு அமிச்சீங்க, ஒரு மரியாதைக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க. என் மகனை பத்தி ஏதாவது பேசுனீங்க? என்னையா நடிக்கிற என் தருதல மகனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் மகனை வச்சு சொத்து பண்ணலாங்கிற எண்ணமோ? சொத்தா? நான் நாட்டுக்காக என் சொத்தை இழந்தவையா? நீ நாட்டை வச்சு சொத்து சேர்த்தவன், என்ன கிளறாத. உன் பழைய குப்பையெல்லாம் வெளியில வந்துடும். அவன் என் மகையா, பணத்துக்காக என்னைக்கு எந்த தவறையும் செய்ய மாட்டான் தெரியுமா? உன் மகளை கூப்பிட்டு விசாரிக்க வக்கல்ல உனக்கு. என்ன கூப்பிட்டு விசாரிக்க? என்ன சொன்ன? பழைய குப்பை வெளியே வருமா? சிந்து இவரே அடிக்கிறேன். உள்ள போ. நான் பண்ண தப்புக்கு இவரே அடிக்கிறேன். உள்ள போ. என்ன மிரட்டுற? இனிமே அவரை தொட்ட உனக்கு இருக்கிற அதே திமறி எனக்கும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. என்கிட்ட சொல்லாதம்மா, கிட்ட என்னையும் சேர்த்து சொல்லு. ஐயா எந்த பிரச்சனைக்காக நீங்க ரத்தம் சிந்தினீங்களோ
அந்த பிரச்சனையை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்க்கிறேன். என்னடா வசனம் பேசுற? அது என் ரத்தத்தோடு ஊறி பிறந்தது பிரதர். இவர் இங்க சிந்தன ரத்தத்துக்கு பரிகாரமா? இந்த வீட்டிலே இவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண வைக்கல. இப்ப என்னடா சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? இவரோட பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் தான் கல்யாணம். இது என் அம்மா மேல சத்தியம். அம்மா போன அதே இடத்துக்கு நீயும் போகணும்னு முடிவு பண்ணிட்டிய? என்ன நெஞ்ச ரத்தம் இருந்தா? வேண்டாம், அந்த ரகசியம் என்னுடைய மறையட்டும். நீ கவலைப்படாத சிந்து, நீ யார விரும்புறியோ அவனே உனக்கு கட்டி வைக்கிற. இது என் சவால், நடத்தி காட்டுறனா இல்லையா பாரு. ஐயா வாங்க. சிதம்பரம், அவன் பெரியவனாய் எனக்கு நன்றி சொன்னா போதும். அப்ப நான் வரக்குமா? வர வர குமார். இருப்பா, வழியா அமைச்சிட்டு வர. ஒரு 350 ரூபாய் தான் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது. வேற ஏதாவது பணம் தேவை இருந்தா அந்த இன்ஜினியர்ட்ட வாங்க. என்னப்பா, நாளைக்கு புறப்படணும், பொட்டி படிக்கலாம் ரெடி பண்ணலையா? ஏன் பேசாம இருக்க? உனக்கு போறதுல இஷ்டம் இல்லையா? இதான் காரணமா? உன்ன நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்கு பட்ட கஷ்டம், அவங்க கேட்ட வேலை எல்லாம் மறந்து போச்சா? ஓரளவு அந்த துக்கத்தை என்ன மறக்க வச்சது, உன் சுயமுயற்சியால நீ முன்னுக்கு வந்து ஊரெல்லாம் உன்னை இன்ஜினியர் கூப்பிடுறாங்களே, அதை கேட்கும்போதுதான் பாருப்பா, உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நீ பயன்படுத்திக்கலன்னா எனக்கு மட்டும் துரோகம் பண்ணலப்பா, உனக்குமே துரோகம் பண்ற. ஆமா அப்பா, வாழ்க்கையில இந்த பந்தம், பாசம், உறவு இதெல்லாம் எப்ப வேணாலும் வரும். ஆனா படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஒரே ஒரு முறை தான் வரும். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்றப்பா, அன்னைக்கு ரங்க துரப்பங்கள அவளை அடி வாங்கினேன், அது எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல. அடிக்க அடிக்க விடாம கொடி பிடிச்சுக்கிட்டு இருந்தானே திருப்பூர் குமரன், அவன் வேகம் தான் என் நெஞ்சுக்குள்ள வந்து. என் மகன் ஒரு நாள் பெரிய ஆளா வருவான், அவங்களுக்கு எதிராக என்னை நிறுத்தி அவங்களை சமமா பேசுவாங்கிற நம்பிக்கையில தான் அந்த வழி எல்லாம் மறந்துட்டேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நீ செய்ய விருப்பம் இல்லாதத சொல்ல மாட்டேன். இஷ்டம் சொன்னதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கல்ல, குமார் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பாருப்பா குமார், இப்ப உனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். குமார்,
கவனம் எல்லாம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். சரி போன உடனே லெட்டர் போடு, குப்பு அவனை கொஞ்சம் பாத்துக்கப்பா. பெரியாளா வரணும்னு தானே நான் அமைச்சிருக்கேன், அது உனக்கு பெருமை தானே. இதை விட விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போமா, வீட்டுக்கு போமா. சீக்கிரத்தில் அசம்பிள் பண்ணிட்டியா? எஸ் சார். பிரில்லியன்ட் பாய், உனக்கு நல்ல திறமை இருக்கு, மற்ற கோர்ஸ்லயும் கத்துக்கலாமே. ஐ வில் அரேஞ்ச் ஃபார் இட். தேங்க் யூ. பொம்மை இதை தொட்டால் செருப்படி கிடைக்கும், அதையும் தான் பாத்துருவோமே. ஏ கண்ணுக்குட்டி தூளடா, அப்பா பாடா, ஒரு ஜோடி கிடைச்சது. குமார் இங்க வரீங்களா? ஒன் மினிட் ப்ளீஸ். எனக்கு தெரியும். இருந்தாலும் முதலாளி ரங்கதூரியோட மகளை என் மருமகளை ஏத்துக்க என் மனசு ஒத்துக்கல. அப்படி நீங்க ஏத்துக்க வேண்டாம், ஆனா என் தங்கச்சி உங்க மருமகளை ஏத்துக்கலாம் இல்லையா? தம்பி அது இந்த பாருங்க, மனசுல இருக்கிறது அப்படியே சொல்லுங்க. என்னையும் என் அப்பாவையும் ஒரே கண்ணோட்டத்துல தான் பாக்குறீங்களா? சரி சரி, அதை பத்தி இப்ப என்ன, அவன் சின்ன பையன், படிப்பு முடியட்டும்,
கல்யாண நேரம் வரும்போது அதை பத்தி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்லாம் இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணமே. உன்ன கலக்காம நீ இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது சரிதானே? அது போதும், வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோம் பரவாயில்லையா, போயிட்டு வரங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சகோதர சகோதரிகளே, கோவை கல்ச்சுரல் அசோசியேஷன் சார்பாக பெரும் இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திருவாளர் ரங்கதுரை அவர்களுக்கும் அவருடைய மகன் ராமதுரை அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாவட்ட தலைவர் மட்டக்குளம் மன்னார்சாமி அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது ஒரு பாடல். இளம் வயதிலேயே எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும் ஒரு ஆர்வமுள்ள இளைஞனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சேரும் செவியில் விழுமோ பூமையின் ராகம், என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும் செவியில் விழுமோ பூமையின் ராகம், எதிர் வந்த போதும் திரை வந்து சேரும் எதிர் வந்த போதும் திரை வந்து சேரும் ரதியே. அமைதி அமைதி. தலைவர் அவர்களின் செல்வி சிந்துவுக்கு இப்படி ஒரு இனிமையான குரல் வளம் இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தலைவர் அவர்களின் அனுமதியின்றி அவர்களை இணைந்து பாட அழைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே? அமைதி அமைதி. திட்டமிட்டு நடத்தும் சில இசை நிகழ்ச்சிகளை விட திடீரென்று இந்த மாதிரி எதிர்பாராமல் ஏற்படும் சில நிகழ்ச்சிகள் சிறப்படைந்து விடுகின்றன. இந்த இளம் கலைஞர்களுக்கு தலைவர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, எனக்கு முக்கியமான வேலை இருப்பதால் உடனடியாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். என்னை மன்னிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். என் கூட சேர்ந்து
மிஸ்டர் ராங்கரே, ஐ ரிசைன் மை பிளடி ஜாப். என்னுடைய ராஜினாமாவை புடி. என் தங்கச்சிக்கு கல். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. கம் ஆன். போகமா. போமா மேல. ஏய். எதுமே கையே. ஏற்கனவே மாசம் ஒரு பல்லு உனக்கு கீழே விழுவுது. என் மேல கை வச்சு இப்பவே அல்லா பல்லும் கீழே விழுந்துரும். பி கேர்ஃபுல். கம் ஆன் பேபி. இந்திரத்துல யாரா இருக்கும் குரு? குமார், என் உயிரே போனாலும் உங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சந்திக்க வைக்கணும்னு நினைச்சேன், சந்திக்க வச்சிட்டேன். யார சந்திக்க வைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இவங்க அப்பாவும் அண்ணனும் தேடி வந்துட்டா? வாட்மேன் வந்துட்டா? கண்டிப்பா வருவாங்க. இது பார், முதல் தடவை நாங்க செவ்வரேறி குதிச்சப்போ இவங்க அப்பனும் அண்ணனும் எங்களுக்கு கொடுத்த தண்டனை. இதுக்கு அப்புறமும் நாங்க தப்பிச்சு வந்திருக்கிறோம்னா அது சிந்துவோட சந்தோஷத்துக்காக தான். குமார், இவ்வளவு நீ ஏற்க மறுத்து சிந்துவன் உயிரோட பார்க்கவே முடியாது. விடுறீங்களே. உண்மையான அன்புக்காக இதை விட நீ தியாகத்துக்கு தயாரா இருக்கணும் குமார். இந்த அளவு அனுபவிச்சிருக்கிற ஒரு பொண்ணு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கடவுள் எனக்கு குழந்தைங்களை கொடுக்கல, அதனால சிந்துவோட அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கர்த்தர் உங்களை காப்பாத்துவார். குமார், சிந்து, என் வேலை முடிஞ்சது, நான் கான்வென்ட் போறேன். ஆம்பளை புள்ளே அழுவ கூடாது. ஓகே, என் பொண்ணு சிந்து எங்க? உங்க பொண்ணா இருந்தா உங்ககிட்ட தான் இருக்கும். மிஸ்ஸஸ் கிரேசி, நான் கேக்குறேன், உண்மை சொல்லுங்க, அவர் பொண்ணுங்க? இன்ஸ்பெக்டர், சிந்து இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா ஹாப்பியா இருக்கா? பிலீவ் மீ. அவங்க எங்க இருக்காங்க? என் உயிர் போனாலும் நான் அந்த இடத்தை சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில நான் ரெண்டு வாட்டி சந்தோஷப்பட்டேன். ஒண்ணு, என் தாம்சனை நான் முதன் முதல்ல சந்திச்சது. ரெண்டு, குமாரையும் சிந்துவையும் ஒண்ணு சேர்த்தது. நான் செஞ்சது தப்புன்னா தாராளமா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். கமான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், அவங்க செஞ்ச தப்பா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? ஐ அம் சாரி, முதல்ல அவங்களை கண்டுபிடிப்போம். வாட்? நேரம் வரும்போது உன்னை கவனிச்சு. என்ன நான் தான் மாவட்டம், கூட வந்திருக்கேம்மா, துட்ட பாருக்கு. மாவட்டம் மறந்தானே, கீவட்டம் மறந்தானே, பாத்துக்கார இல்லாம நான் திறக்கவே மாட்டேன். கதவை திறக்கல, உடைச்சுக்கிட்டு உள்ள வருவோம். அடி அளவு, யாரோ காலி பசங்க நீளமா துண்ட போட்டுட்டு கல்யாணம் பண்றான். உன் ஆத்துக்காரத கூட்டின்னு ஓடி ஆயிடுச்சு. என்னங்க இந்த வீடுதானா? மாவட்டத்துக்கு மரியாதை இல்லாம பண்ணீங்களே, ஏற்கனவே பேரு கெட்டு கிடக்குது. வாங்க வீதியில போய் நல்லா விசாரிச்சுட்டு வருவோம். வாங்க. யோ, என்னையாச்சே? சிந்துக்கு விடுதலை, குமாருக்கு விடுதலை, விடுதலை.
இந்த இடத்துக்கு எந்த வில்லனும் வர முடியாது. தூள் சிங்கி குமார் சிந்து எங்களுக்கு கூட குத்தி விடுறீங்களா? கையும் பொன்னோடு ஒன்றாக வேண்டும். பொன்மாலை காற்றும் பூஞ்சோலை பாட்டும் மொட்டாட தொட்டாட மீண்டும் மீண்டும் தூண்டும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் ஒன்னோடு ஒன்றாக வேண்டும். பொன்மாலை காற்றும் பூஞ்சோலை பாட்டும் மொட்டாட தொட்டாட மீண்டும் மீண்டும் தூண்டும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் ஒன்னோடு ஒன்றாக வேண்டும். காணாத கொண்டாட்டமோ பொங்குமானந்தம் சேனாட்டமோ அன்பின் ரீங்காரம் நீங்காத சங்கீதமோ இன்பம் நாள்தோறும் நாள்தோறும் மேலும் மேலும் கூடும். கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் ஒன்னோடு ஒன்றாக வேண்டும். பொன்னானது வர்ண ஜாலரி
கனியானது யாரும் ஏத்தோடும் பாட்டோடும் எழுதாதது இந்த சந்தோஷம் புதிதானது சொந்தம் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பிரியாதது பந்தம் போகாது போகாது வானம் போலே வாழும் கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் உன்னோடு ஒன்னாக வேண்டும் பொன்மாலை காற்றும் குஞ்சோலை பார்த்தும் மொட்டாட மீண்டும் மீண்டும் தூண்டும் கண்ணோடு கண்ணும் கையோடு கையும் உன்னோடு உன்னாக வேண்டும் லா 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 நம்ம எத்தனை நாள் தான் இந்த ஊர்ல இருக்க முடியும் அதான் நானும் யோசிக்கிறேன் எனக்கு வேலை ஒண்ணு இங்க கிடைக்க மாட்டேங்குதே கையில காசு கூட இல்லையே கவலைப்படாத வேலை செஞ்சு எனக்கு வாழ தெரியும் இந்த ஊர்லன்னா இன்னொரு ஊரு சரி இப்ப எனக்கு பசிக்குது நான் புல்ல திங்க போறேன் புல்ல திங்காத குப்பை ஏதாவது சாப்பிட கொண்டு வருவா முடியாது நான் திம்ப புல்ல திங்காத நூறு மாட்டு கோணும் தோ ஏய் குப்பு ஐ பொட்டு சிந்துவோட கேப்ப வச்சதுக்கு ஒரு பண்ணு தான் கிடைச்சது சிந்து நீ சாப்பிடு குமார் நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல நீ சாப்பிடு நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் சரி குப்பு நீ சாப்பிடு நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிடுறேன்னா எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடலாமே அது மட்டும் வேண்டாம் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கிற பசிய தூண்டறதை விட யாரோ ஒருத்தர் சாப்பிடலாமே சரி கடவுள் இந்த பண்ணை யாருக்குன்னு முடிவு பண்ணிருக்காரோ மூணு பேரும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுவோமே சரி கடவுளே இந்த பண்ணி யாருக்கு கடவுளே இந்த பண்ணி யாருக்கு கடவுளே இந்த பண்ணி யாருக்கு கடவுளே இந்த பண்ணி யாருக்கு கடவுளே இந்த பண்ணி கடவுள் இந்த பண்ணை நாய்க்குன்னு விதிச்சிருக்காரு சாப்பிடட்டும் கொடுத்து வச்ச நாய் என்னமா சொல்ற போலீஸ்காரரு நீங்க நான் உங்க சொந்தக்காரன் அப்படியா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டு அப்படி காத்து விட்டமா படுத்திருக்காங்க ஏண்டா இத அப்பவே சொல்லிருக்க கூடாது சரி சரி கூட்டிட்டு போங்க வாமா போங்க போங்க வாமா என்ன யோசிக்கிறீங்க வாங்க ரொம்ப நன்றிங்க நீங்க குழந்தைகளா நீங்க ரெண்டு நாளா அந்த ஊர் பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் வாங்க வீட்டுக்கு போய் மீதியை பேசிக்குவோம் வாங்க வாசிங்க வாங்க தம்பி வாமா வாங்க உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க போமா சும்மா உள்ள போ அடே கேட்ட சாத்தாம வந்துட்டேன் தம்பி அதை கொஞ்சம் சாத்திட்டு வந்துருங்க குரு சின்ன விஷயம் நான் சொல்றது கேளுமா வீடு வாசல் எழுதி வைக்கிறேன். உனக்கெல்லாம் ஒரு மைனர் செயின் சில்க் ஜிப்பா கேட்டியா சார் சொன்ன சாத்திரன் சிந்து அழாத சிந்து
குமார். என்ன சிந்து மௌனமாவே வந்துட்டு இருக்க? ஆமா, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? என்ன நீ காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கிற? குமார், நேத்து நான் ஒரு கனவு கண்ட. அதுக்காக இங்க கூட்டிட்டு வரணுமா? எங்க அப்பா நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிடுற மாதிரி கனவு கண்ட. அதுக்கு ஏன் கனவு காணணும்? நிச்சயமா இன்னைக்கோ நாளைக்கோ அது நடக்கத்தான் போகுது. குமார், எனக்குன்னு இருக்கிற எல்லா உறவையும் விட்டுட்டு உன் கூட வந்துட்டேன். இனிமே நீ இல்லாம என்னால உயிரோட இருக்கவே முடியாது. அதனால நீ ஒண்ணு சொல்ல வேணாம் சிந்து. நம்ம மாதிரி இளம் மனசுகளை கடைசியா இணைச்சு வைக்கிறது என்றும் இணையாத இந்த தண்டவாளங்கள் தான். என்ன வேலை இது? நாங்க ரெண்டு பேரும் அப்படியே. எனக்கு தெரியும், நான் உங்க பின்னால் நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தை விட்டு போட நினைச்சீங்களா? இல்ல குப்பு, உன்னை விட்டுட்டு இந்த முடிவு எடுத்த தப்புதான். ஆனாலும் என்ன ஆனாலும் தற்கொலை செஞ்சுக்கிறது கோலத்தனம், போராடி வாழ்ந்து காட்டணும். குப்பு, சிந்து வாங்க போலாம். தங்கிட்டா சாமியே தேங்காய் உருவத்துல வந்தாச்சு, இங்கே தங்கிட்ட போச்சு. அடுத்த சுவாமி கஸ்தூரி அக்காவா? உங்க நிலைமை கோயில்ல தேங்காய் பொறுக்கி திங்கிற அளவுக்கு அழிச்சா. சாப்பிடுங்க. சரி, இப்படி ஊர் ஊரா போயிட்டு இருந்தா இதுக்கு என்ன முடிவு? வானம்பாடிகளாக மாறிவிட்டோம், எங்கே பறப்போம் எங்கே தங்குவோம் யார் அறிவார்? நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா கவிஞனாவே வந்துடலாம். நீங்க மூணு பேரும் என்ன மன்னிக்கணும். உங்களுக்கு தெரியாம அவங்க அண்ணனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். யார் இன்ஸ்பெக்டர்? என் பொண்ணு கிடைச்சிட்டா, இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு, அதனாலதான் பையனை கூட்டிகிட்டு வந்தோம். பையனோட அப்பாவுக்கு கூட தகவல் அனுப்பிச்சிருக்கோம். பையனோட அப்பாவே வந்திருக்காரு. அப்ப சரி, ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பையனை கூட்டிகிட்டு போங்க. 194 பையனை கூட்டிட்டு வாயா. சாரி, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். எல்லாம் கரெக்டா எழுதி வாங்கியா? எஸ் சார். இன்ஸ்பெக்டர், யூ ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் போலீஸ். ஹலோ பிரதர், வந்தாச்சா? திருமதி அண்ட் திரு ராஜதுரை அவர்கள், மிஸ்டர் குமார், ஜிடி நாயுடு இன்ஸ்டிடியூட். நீங்க பெரிய புரட்சிவாதி இல்ல, அதனால உங்க தலைமையில தான் அந்த கல்யாணம் நடக்கணும். அவசியம் குடும்பத்தோட வந்திருந்து என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்ணணும். வரட்டுங்களா? என்ன சிந்துவுக்கு கல்யாணமா? மாப்பிள்ள யார் தெரியுமா? உதயகிரி எஸ்டேட் ஓனர் ரமேஷ் பிகாம். என்னங்க இது அநியாயம்? மாவட்டத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கும் நானே பத்திரிகை கொடுத்துட்டேன். எல்லா பத்திரிகாரங்களையும் கூப்பிட்டு இருக்கேன். மந்திரியை கூட கூப்பிட்டு இருக்கேன். வரேட்டு சொல்லி இருக்கிறாரு.
அதுல பாருங்க நானும் மந்திரியும் ஒவ்வொரு கட்சியில எத்தனை தடவை ஒன்னா இருந்திருக்கோ தெரியுமா? ஆக இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடக்குதோ? வணக்கம். எதுக்குடா வந்த? கல்யாண பத்திரிக்கை கொண்டாந்துருக்க. மறுபடியும் உனக்கு கல்யாணமா? படிச்சு பாருங்க தெரியும். பிரதர் ராமதுரை, ஓஹோ நீங்க தான் அந்த வீட்டுக்கு வரப்போற புது மாப்பிளையோ? ஆமாங்க. மாவட்ட தலைவர் மட்டக்குளம் அண்ணா சாமி, நான் தான். படிக்க தெரியும்ல சித்தி? இந்தாங்க குமார் சிந்து, எனது அருமை தங்கை சிந்துவுக்கும் சிதம்பரம் பிள்ளையின் மகன் குமாருக்கும் வருகிற ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி நடக்க இருக்கும் திருமண வைபவத்துக்கு தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி அருள வேண்டுகிறோம். இங்கனம் ராஜதுரை. ஆமா சிந்து எங்க? மேல ரூம்ல இருக்கா? ஒண்ணும் பயப்படாதீங்க, கல்யாண பொண்ணு மேலதான் இருக்கா. ஆனா 19ஆம் தேதி சிந்து குமார் கல்யாணம் நிச்சயம் நடக்கும். நடத்தி காட்டுறேன். நான் இதுவரைக்கும் உனக்கு குத்தி இருந்த முத்திரை நக்சலைட், 19ஆம் தேதி ஊர் உனக்கு குத்த போற முத்திரை கோமாளி. பிரதர், நான் கேக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹெல்ப், இந்த பத்திரிகைய சிந்து கிட்ட கொடுத்து அவளுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கேள். பெரிய தோரை, சின்ன தோரை, பெரிய வட்டம், மாப்பிள்ள எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும். வரட்டுமா? சிந்து சாப்பிட்டியம்மா? ஏன் இங்க நிக்கிற? வா உக்கார், கமான். என்கிட்ட நீ பேச மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். புஷ்பா வாங்க, ஏன் நம்ம குடும்ப விஷயத்துல ஒதுங்கி இருக்க? வா உக்கார். என்னது இன்விடேஷன்ஸ்? ஒரே தேதியில ரெண்டு மாப்பிள்ளைகளோட உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இந்த மாதிரி பெரிய அவமானம் எந்த தகப்பனுக்கும் வந்திருக்காது. என்ன புஷ்பா? எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நான் சொல்ல போறத நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு சொல்லுங்க. ஆமா, இது நான் அடிச்ச இன்விடேஷன், இது உன் அண்ணன் அடிச்ச இன்விடேஷன். நிச்சயமா இதுல ஒரு இன்விடேஷன் தான் செல்லும். நீ எந்த இன்விடேஷனை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். இட்ஸ் அ ப்ராமிஸ். உண்மையை அவ சொல்றீங்க? ஆமா. என்னுடைய பிரிவாதம் உன் எதிர்காலத்தை பாதிக்க கூடாதுமா. டாடி இத பாருமா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரிமா, இட்ஸ் ஓகே ஃபார் மீ. ஆனா அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைக்கணும். அந்த பெருமையை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். எஸ் குமார் சிந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. Thank you daddy, how sweet you are, you're so great. I feel happy. Yes, your happiness is my happiness. இத பாருமா, இந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போய் நீ தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைய பார்த்து உன் விருப்பத்தை சொல்லி. சிந்து, ஏ மீச பங்களா கேட்ட திறந்து விடுறா. என்ன சந்தோஷம் தானே? சம்மதிச்சிட்டா, சம்மதிச்சிட்டா. குமார் சிந்துவே
அப்பாவோட மூளையே மூளை. அவர் இப்படி ஒரு பிளே பண்ணலனா இவர் ராஜதுரையை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து இப்படி மாட்டுவானா? ஐயோ குமார் அடிக்கறாங்களே, குமார் அடிக்கறாங்களே. நீ கத்தாத சிந்து உனக்கு வாய் வலிக்கும். உனக்கு பதிலா அவனுகளை கத்த சொல்றேன். டேய் கத்துக்கடா. ஐயோ குமார் அடிக்கறாங்களே. எப்படிப்பட்ட இடம் அது? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்கு எங்க விருப்பப்படி கல்யாணம் நடக்காது. தேவையில்லை
நில்லுங்க. தாராளமா அவங்களை கொண்டுட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்ல போறேன், எங்க அப்பா ஒரு பணக்காரன், அயோக்கிய அவனுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட்டான்னு கேட்க போறேன். அது இல்ல, எங்க அப்பா ஒரு கொலகாரன், அவருக்கு நீங்க சப்போர்ட்டான்னு கேட்க போறேன். என்னது கொலகாரனா? எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு கொண்டத இந்த கண்ணால பார்த்தவையானா? அத பார்த்த ஒரே காரணத்துக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரியா? இதை ஏன் கோர்ட்ல சொல்லல? என் குடும்ப கௌரவம் கோர்ட்ல தலைக்குனிய வேணாம். தான் இதையெல்லாம் நம்பாதீங்க, அத்தனையும் பொய். தன்னை எதிர்த்த எவனையும் அவர் உயிரோட விட்டதில்ல. மேஸ்திரி முத்தைய குடும்பத்துக்கு நடந்த கதி என்னயா சொல்லுங்க? நாளைக்கு அதே கதி உங்க குடும்பத்துக்கு நடக்காதுன்னு என்னயா நிச்சயா? இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன இந்த கோயில்ல நிறுத்தி கல்லால் அடிச்சு சாகாடியே. ஆனா அதுக்கு முன்னாடி அன்புக்காகும்படி நம்ம கிராமத்துக்கு வர வேண்டாம். கொட்டுங்கடா மேலத்தை கட்டு தாளிய. நீங்க உட்கார்னா உட்கார்ந்து, எந்திரினா எந்திரிச்சு, அடினா அடுத்தவன் அடிச்சுக்கிட்டு இருந்த அதே ராமதர் தான். இப்ப என் தம்பிதான் உண்மையை உணர வச்சு என்ன மனுஷனா மாத்திட்டான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைப்போம். மலை போடுப்பா, நீ போடுமா, கட்டுங்க. ஆளி கழுத்துல ஏறிச்சு சுத்திடுவேன். தைரியம் இருந்தா என்ன சுடுங்க. என்ன பத்தி கவலைப்படாது, சாரி கட்டு. தொட்டாட மீண்டும்